இந்த உலகத்துல பணமே இல்லாம ஜெயிச்சவங்க இருக்காங்க. ஏன் அனுபவமே இல்லாம ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. ஆனா கனவே இல்லாம ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. என் அன்பு தம்பி அருண் சிதம்பரம் எழுதி இயக்கி நடித்திருக்கும் கனவு வாரியம் 2 ரெமி விருதுகளை வென்று வந்திருப்பது தமிழர்களுக்கு கிடைத்த உலக கலைப்பெருமை என்று நான் மகிழ்கிறேன். தம்பி அருண் சிதம்பரத்தை ஓர் இளம் கவிஞனாக, கண்களில் பட்டாம்பூச்சி பறக்கும் ஒரு கனவுக்காரனாக நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய ஆர்வத்தை பார்த்து உரிய இடத்திற்கு, உயரிய இடத்திற்கு ஒரு நாள் வருவார் என்ற நம்பிக்கையும் ஆசையும் எனக்கு இருந்தன. அந்த நம்பிக்கையை அவர் பலிக்க வைத்திருக்கிறார், என் ஆசையை நிலைக்க வைத்திருக்கிறார். இந்த படம் தமிழர்களின் அடிப்படை கலாச்சாரத்தினுடைய அழகியல் கூறுதான். நம்முடைய மண் சார்ந்த மக்கள், குழந்தைகள், நம்முடைய கனவுகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய வண்ணங்கள், எண்ணங்கள், இவைகளோடு தயாரிக்கப்பட்ட ஒரு படம்தான். ரெமி விருதுகளை இது வென்றிருப்பதனுடைய அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்து பார்த்தேன். இந்த அடிப்படை கலாச்சார உண்மைகளை அவர் பாசாங்கு இல்லாமல் படம் எடுத்திருப்பதுதான் அதற்கு மூல காரணமாக இருக்க முடியும் என்று நினைக்கிறேன். உலகம் ஓர் இனத்தின் அடிப்படை கலாச்சாரத்தை, மனித எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை, வாழ்வின் இடிபாடுகளை, அந்த இடிபாடுகளுக்கு மத்தியிலும் கூட துளிர்விட்டு கிளம்புகிற நம்பிக்கைகளை உலகம் எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்பை மின்சாரம் போன ஒரு கிராமம் எப்படி இருக்கும் என்று எடுத்துக்காட்டியிருப்பதன் மூலமாக ஈடுகட்டியிருக்கிறார் தம்பி அருண் சிதம்பரம். இந்த விருது எனக்கு பெருமை தருகிறது. நம் கண் பார்த்து வளர்ந்த ஒரு தம்பி, நம்முடைய இலக்கியங்களின் மீது காதல் கொண்ட ஒரு தம்பி இன்றைக்கு உலக படைப்பாளிகளின் உயரத்திற்கு நிற்கிறார் என்கிற போது பெருமை வருகிறது. ரெமி விருது என்பது எளிமையான விருதல்ல. எல்லோரும் கனவு காணக்கூடிய விருது, ஆனால் சிலருக்கு மட்டுமே நனவாகக்கூடிய விருது. இந்த விருதை பெற்றவர்கள் ஸ்பீல்பர்க் பெற்றிருக்கிறார், ஆங்லி பெற்றிருக்கிறார், காட்ஃபாதர் படத்தை எடுத்தவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்கிற போது அருண் சிதம்பரத்தின் உயரம் என்னவென்று நமக்கு விளங்குகிறது. இந்த இளம் வயதிலேயே இத்தனை உயரத்தை தொட்டிருக்கிற தம்பி இன்னும் இன்னும் சிகரத்தை தொடுவார் என்று நான் நம்புகிறேன். ஆணழகன் பெற்றெடுத்த அறிவழகன் என்று என்னுடைய அன்பு தம்பியை நான் பாராட்டி கொண்டாடுகிறேன். தமிழர்கள் இந்த படத்தை ஆதரிக்க வேண்டும். வார்னர் பிரதர்ஸ் உலக புகழ்பெற்ற பட நிறுவனம், அது வெளியிடக்கூடிய முதல் தமிழ் படம் என்ற பெருமையை, தகுதியை கனவு வாரியம் பெற்றிருக்கிறது. இதுவே அந்த படத்திற்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது பெரிய தகுதியாகும். தம்பி அருண் சிதம்பரம், உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். கனவு வாரியம் என்று ஒரு திரைப்படத்தால் உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கிறீர்கள். உங்கள் கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவினில் வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் வரிகளை கொண்டு உங்களை பாராட்டுகிறேன். இந்த படத்திற்கு வண்ணமும் கலையும் சேர்த்தது தம்பி அருண் சிதம்பரம் என்றால், அதற்கு வடிவம் கொடுத்தவர் தம்பி கார்த்திக் சிதம்பரம். அவரால்தான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அவரால்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது,
அவருடைய பொருளாதாரம் மேற்பார்வை இல்லை என்றால் இந்த உயரம் தமிழர்களுக்கு கிடைத்திருக்காது. இந்த பெருமையில் பாதியை அருண் சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரமும் பகிர்ந்து கொள்கிறார்கள். வாழ்த்துகிறேன்.